ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு ஷாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்லயே பீனட் பட்டர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் கடையில் ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் இதை கம்மியான பொருளை வச்சு இப்போ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் கடலை ஒரு கப் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு தேவையான அளவு தேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய வச்சு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வறுத்த கடலை தான் அதனால் சும்மா கொஞ்சமாக சூடு வர்ற அளவுக்கு மட்டும் இதை சும்மா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூடாயிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நல்லா சூடு பண்ணது ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பவுடர் ஆயிடுச்சு இன்னும் நல்லா அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட்ட மாதிரி வரும் இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு இன்னும் கொஞ்சம் அரைச்சோன்னா இன்னும் எண்ணெய் விட்டுக்கிட்டு வரும் இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம் பாருங்க இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்சு ரொம்ப போட்டுறக்கூடாது இது வந்து கடலெண்ணெய் சேர்த்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இது கடலைங்கிறதுனால கடலெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ தேன் சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆனால் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் தேன் இருக்கிறனால தேன் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் பாருங்க இன்னும் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தேவை இப்போ எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டேன் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் டேஸ்டியான பீனட் பட்டர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை இது குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் சப்பாத்தியில் இதில் எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்டியான பீனட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரியே நல்லா நைஸாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது இதில் சர்க்கரைக்கு பதிலாக இங்கே தேனுக்கு பதிலாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை வேண்டாம் அப்படிங்கிறதுனால தேன் சேர்த்துருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you.